திஸ் இஸ் ஜி3 அண்ட் லிசனிங் டு மீ ஆன் லிட்ரேச்சர் வித் ஜி3. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜான் ரஸ்கின் எழுதின செசமே அண்ட் லில்லிஸ். இதில் வந்துட்டு செகண்ட் எஸ்ஏவான ஆஃப் குயின்ஸ் கார்டன்ஸ் அப்படின்ற எஸ்ஏவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிங்ஸ் ட்ரெஷரிஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கணுன்னா ஐ பட்டன், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்டில் இருக்கிற அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்க்கணும். ப்ளஸ் இந்த வீடியோவும் அந்த வீடியோவும் அந்த இசை அந்த இசை ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப கான்ட்ராஸ்டான விஷயன்றதால தான் நான் தனித்தனி வீடியோவை பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்க்கும் போதே வந்து குயின்ஸ் அப்படின்னா இவர் யார் குயின்னு சொல்கிறாங்கன்னா இருக்கிற எல்லா விமனுமே வந்து அவர் குயின்னு சொல்கிறாரு. இதை பார்க்கும்போது ஒருவேளை இது ரொம்ப ப்ராக்ரெசிவாக ஃபெமினிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கிடையாது. இந்த எஸ்ஏ ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுவும் ரெப்ரெசிவ் தான், அதுவும் விக்டோரியன் ஈரால இது வந்து கொஞ்சம் அப்போ தான் இந்த ஃபெமினிஸ்டிக் ப்ளூம் இருந்த டைமில் வந்து இந்த பர்டிகுலர் எஸ்ஏக்கு நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. அது ஏன்னு நீங்கள் இந்த எஸ்ஏயை பற்றி கேட்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஏ அவர் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னா, மக்களுக்கு விமன் அப்படின்ற ஒரு ஐடியா எப்படி இருக்குன்னா, ஒன்று அவங்களுக்கும் மேனுக்கும் சம்மந்தமே கிடையாது, அப்படி இல்லைன்னா அவங்க மேனோட பாரசைட், அதாவது ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. மேனோட இருக்கிற காசு எல்லாமே எடுத்துகிட்டு வாழறவங்க, அப்படி இல்லைன்னா மேனுக்கும் உமனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஐடியாவோடு தான் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு ஜான் ரஸ்கின் சொல்கிறாரு. இப்போ அவரோட ஒப்பீனியன் சொல்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் உமனுன்றவங்க எப்படின்னா மேனுக்கு ஹெல்ப்மேட், மேனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பிறந்தவங்க தான் உமன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ இப்படி சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் இதுக்கான ஐடியாஸும் அவர் சொல்கிறார், நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறார். அவருக்கு எடுக்கிற எக்ஸாம்பிள் எல்லாம் வந்து புக்ஸ்லேருந்து வருது. நம்ம கிங்ஸ் ட்ரெஷரிஸில் அவர் புக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னதோட ஐடியாலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா புரியும். பிகாஸ் அவர் நிறைய புக்ஸ் படிச்சிருப்பார். இதில் எடுத்தவொடனே அவர் கோட் பண்ணுற ஆள் யாருன்னா ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியரோட எல்லா ட்ராமாவும் எடுத்து பாருங்கள், அதில் உமன் வந்துட்டு ரொம்ப அறிவாளியாக கிளவராக மேனுக்கு ஹெல்ப்பிங்காக இருப்பாங்க, பட் மேன் வந்து எல்லாமே ஃப்ளாவோடு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். எக்ஸாம்பிள், ஒத்தையில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து தான் மேலே இருக்க ப்ரைட் ப்ளஸ் அவனோட ஒய்ஃபே அவன் நம்பலை அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஃப்ளா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஹேம்லெட் வந்து ரொம்ப சோம்பேறியா, அதாவது அவனோட எண்ணங்கள்லேயும் அவர் வந்து நிறைய ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணான். அதுக்கப்புறம் கிங் லியர் எடுத்துக்கோங்களேன், அவர் வந்து யாரையுமே நம்பலை. ஒரு பொண்ணு தான், அவள் தான் கரெக்டானவ, ஆனால் அவளை நம்பாமல் மற்றவங்களெல்லாம் நம்பினார். இந்த மாதிரி நிறைய ஃப்ளாஸோடு தான் மேன் இருக்காங்க. பட் அவரோட ஃபீமேல் கேரக்டர்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெர்ஜிலியா, டெஸ்டிமோனா, கார்டிலியா, இவங்க எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க, ஃப்ளாலெஸ்ஸாக இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு லூசு கேரக்டரில் ஒரே ஒரு கொஞ்சம் கஷ்டமான கேரக்டர்னு பார்த்திங்கன்னா ஒஃபீலியா. ஏன்னா ஏன் ஒஃபீலியா அப்படிப்பட்ட கேரக்டர்னா, அவளை ஹேம்லெட் அவ்வளோ பாதிச்சிட்டான். மற்றபடி ஒஃபீலியாவும் நல்ல கேரக்டர் தான், ஆனால் அவளை வந்து ஹேம்லெட் பாதிச்சிட்டான். அவனுக்கு மைண்டு சரியாக இல்லாதால இவளோட கேரக்டர் அது பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளஸ் இவர் சொல்கிற ஓகே எதுவுமே இல்லையா, அப்போ தப்பே இல்லையா, தப்பான கேரக்டரே இல்லையா, நான் எடுத்துக்காட்டுவோம் அப்படின்னு நம்ம கேட்டுருவோன்றதுக்காகவே அவர் வந்துட்டு லேடி மேக்பெத் இருக்காங்க, அவங்க வந்து கெட்ட கேரக்டர், கான்ட்ரியல், ரீகன், இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளாவோடு இருக்கிற விமன். மற்றபடி எல்லா மேனுமே ஃப்ளாவோடு இருக்கும்போது ஃப்ளாலெஸ்ஸான உமன் தான் நிறைய ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு. இது ஷேக்ஸ்பியர் மட்டும் இல்லை, சார்ஸஸ், ஸ்பென்ஸு, அப்புறம் வால்டர் ஸ்காட், இவங்க எல்லாருமே வந்து விமன் எழுதும் போது ஃப்ளாலெஸ்ஸாக தான் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃப்ளாலெஸ்ஸாக மட்டும் எழுதாமல், இப்போ மேன் வந்து ஃப்ளாடாக இருக்கான் இல்லையா, அவன் தப்புலாம் பண்ணுறான் இல்லையா, அந்த தப்பெல்லாம் சரி பண்ணுறது யாருன்னா இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு உமன் ஆசச் எப்படி இருக்கணும் அப்படின்றது இவரோட ஐடியாஸ் எல்லாம் சொல்கிறாரு. இங்கே தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் என்னடா இப்படி பேசுகிறாருன்னு இருக்கும். ஸோ மேனுன்னா அவருக்கு வந்து ரொம்ப இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்டீரியோடைப் பண்ணிகிட்ருப்பார். மேன்னு வந்து அவங்க டிஃபென்ஸ், ஆக்ஷன், ப்ராக்ரெஸ் இதில் தான் அவங்க மைண்ட் அண்ட் பாடி அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க, டிஸ்கவர் பண்ணுவாங்க, டிஃபெண்ட் பண்ணுவாங்க, இதுதான் அவங்களோட வேலை. அவங்களோட மெயின் கான்சன்ட்ரேஷனாக வார், கான்க்வெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும். பட் விமன் பார்த்திங்கன்னா அவங்களோட ஐடியாஸ் வந்து எப்படி இருக்கும்னா, அரேஞ்ச்மெண்ட், டிசிஷன் மேக்கிங், டு ரூல், ஸ்வீட் ஆர்டரிங், இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க வந்து ரூல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு விஷயம் இப்படி இப்படி எல்லாம் கலைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அரேஞ்ச்மெண்ட். இந்த அரேஞ்ச்மெண்ட்டுன்றது நாட் ஓன்லி ஹவுஸ், அவங்களோட தாட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் இவங்க யார், விமன்னா யாருன்னா, அவங்க வந்து பீஸ் ஹார்மனி இதெல்லாம் இருக்கிற ஒரு இடம், அதுதான் உமன். ஒரு உமன் கிட்ட நீங்கள் ஒரு காட்டை கொடுத்தாலும் அந்த இடத்துல ஒரு வீடை கட்டுறதுக்கு அவங்களால முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உமன் வந்துட்டு ஹெல்பிங் தான், மேன் வந்து நிறைய தாட்ஸ் இருக்கும், மேன் வந்து டிஸ்கவர் பண்ணுவாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து கட்டி காக்கிறது அரேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் உமனோட வேலை. உமன் டிஸ்கவர் பண்ண மாட்டாங்க, உமன் கிரியேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஐடியா உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ இது கொஞ்சம் ரெப்ரெசிவாக இருக்கும். அண்ட் தென் தலைவர் வந்து எஜுகேஷனை பற்றி பேசுவார். உமனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ட்ரைனிங் இருக்கணும். இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங் எதுக்காகனா, அவங்களோட ஹெல்த்துக்காக, அப்புறம் அவங்களோட பியூட்டிக்காக. அதே மாதிரி அவங்க பியூட்டின்றது வந்து ரொம்ப ரேரான ஒரு நல்ல விஷயன்றதால இட் ஷுட்ன்ட் பி டூ மச், இல்லைனா வந்து அது தப்பாக போயிடும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களோட எஜுகேஷன் அப்படின்னும் போதே அவர் வந்து இவங்க சயின்ஸ் எல்லாம் அவ்வளோவா கற்றுக்க வேண்டாம், சயின்ஸ் கற்றுக்கலாம் ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது. எதையுமே இவர் வந்து பெண்களை வந்து கற்றுக்கலாம் பட் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். பெண்கள்னாலே அவங்களுக்கு வந்து இந்த ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் ஒரு லவ் கொடுக்கறது, இதுதான் ஒரு பொண்ணோட வேலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட டாஸ்க் என்னென்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அசிஸ்ட் பண்ணணும், அசிஸ்டிங் ஹெல்பிங் எதை பண்ணணும்னா மேனோட ஒர்க். இந்த மேனோட ஒர்க் அவங்க எப்படியெல்லாம் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா, அக்யூரேட்டாக திங்க் பண்ணுறது மூலமாக, கைண்டாக இருக்கிறது மூலமாக, கார்டியலாக இருக்கிறது மூலமாக, சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டெல்லாம் வந்து அவங்க கிராஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா, அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு உமனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அது வரைக்கும் தான் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபிலாம் பொம்பளைங்களுக்குலாம் நிறைய தேவையே கிடையாது, அவங்க தெரிஞ்சுக்க வேணாம். அப்படியே அவங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் இருந்தாலுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இருக்கணும் ஹிஸ்ட்ரி மேலே. ஆனால் அது ஏன் இருக்கணும்னா, இப்போ உமன் வந்து ஹிஸ்ட்ரி கண்டெம்பரரி ஹிஸ்ட்ரியில் கரெக்டாக இருந்தாங்கன்னா தான் அவங்களால, இப்போ ஒரு தப்பு நடந்துச்சு, ஒரு கெலாமிட்டி, ஒரு தவறு நடந்துருச்சு உலகத்துலன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே அந்த தவறு மறுபடியும் நடக்காத மாதிரி அவங்க பார்த்துக்க முடியும். ஸோ தே ஷுட் ஹாவ் அ நாலேஜ் ஆர் அ கீன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் லேர்னிங் கண்டெம்பரரி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஹிஸ்டாரியன்ஸ் கிட்ட தப்பு கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரிலாம் கூட இவங்களால் பண்ண முடியலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் பெண்கள் வந்து படிக்கவே கூடாது அப்படின்னு இவர் ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா தியாலஜி. தியாலஜி படிக்கும்போது இவங்களோட ஐடியாஸ் வந்து கரப்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தே ஷுட் நாட் ஸ்டடி தியாலஜி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மேன் அண்ட் உமன் வந்து எல்லாத்துலேயுமே ஈக்குவல்னு சொல்ல முடியாது. அதாவது படிக்கிறது எல்லாமே ஒன்றா படிச்சிடலாம், பட் மேன் வந்து நிறைய படிக்கணும், உமன் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் படிக்கணும், அதுக்கு மேலே அவங்க படிக்கக்கூடாது, அதுக்கு மேலே படித்தாங்கன்னா அது வந்து ஹார்ம்ஃபுல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ படிக்கிறது படிக்கிறதுன்னு பேசும்போதே நம்மளுக்கு என்ன ஞாபகம், புக்ஸ் அண்ட் தென் லைப்ரரிஸ். ஸோ இவங்கள வந்து லைப்ரரியில் விடலாம், விமனை லைப்ரரியில் விடலாம், ஆனால் அந்த லைப்ரரியில் வந்து மேகசின்ஸ் இருக்கக்கூடாது, நாவல்ஸ் இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி இவர் போட்டு தாக்குற ஒரு ஆள் யாருன்னா தாக்கரே, தாக்கரேயோட புக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மேகசின்ஸ் அண்ட் நாவல்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேன்சியை க்ரியேட் பண்ணி விட்டுரும், அவங்க வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஐடியாஸ் அவங்களுக்கு கொடுத்துரும். ஸோ தே ஷுடன் பி தேர். அதை தவிர மற்ற புக்ஸ் எல்லாம் விமன் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் உமனுக்கு வீட்டில் மட்டும்தான் வேலையா, வெளியில் வேலையே இல்லையா அப்படின்னு சொன்னால், நோ, உமன் ஹேஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ வித் த ஸ்டேட். ஆனால் எப்படி இருக்கணும்னா, ஒரு உமனோட வீட்டில் வேலை என்ன, அவங்களோட வேலை அவங்க ஆர்டராக வச்சுக்கணும், கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும், லவ்லினஸோடு இருக்கணும், அதுதான் அவங்களோட வீட்டில் ஒர்க் இல்லையா. இதே தான் வந்து அவங்க வேர்ல்ட் லெவல்லையும் எடுத்துகிட்டு போகணும், ஸ்டேட் லெவல்லையுமே வந்து உமன் வந்து இந்த வேலையெல்லாம் செய்யணும். இன்னும் ரொம்ப கரெக்டாக கோட் பண்ணால், தே ஆர் த சென்டர் ஆஃப் ஆர்டர், த பாம் ஆஃப் டிஸ்ட்ரெஸ், BALM பாம் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் அண்ட் தி மிரர் ஆஃப் பியூட்டி அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. ஸோ இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் அ உமன் டு ப்ரிவெண்ட் மென் ஃப்ரம் டூயிங் வார். அவ்வளோதான், வாரு இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் காரணமே வந்து இவங்க லேடிஸ்க்கு தான் வந்துட்டு பீஸை வந்து பரப்புற சக்தி கடவுள் கொடுத்துருக்காரு. அதை இவங்க சரியாக பரப்பாததால் தான் இந்த உலகத்தில் வாரெல்லாம் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இவங்க தான் வந்து கைட் பண்ணணும், கார்டிங் பண்ணணும், ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து இந்த குயின்ஸ் கார்டன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதோட அலிகரி என்ன, அதை என்ன ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஒரு பொண்ணு வந்து நடக்கிற இடங்களில் அவள் காலுக்கு பின்னாடி வந்து பூக்கள் முளைக்குமா, அந்த பூ தான் வந்து பீஸ், ஓகேங்களா. ஸோ
இந்த என்டையர் வேர்ல்டே வந்து ஒரு குயினோட கார்டன். எங்கெல்லாம் அவங்க போகிறாங்களோ அங்கெல்லாம் பூ பூக்கும், ஓகேங்களா? ஆனால் இவங்க அந்த பீஸை பரப்பாததால் தான் இப்போ இப்படி உலகம் இருக்குது. பட் அவங்க நடந்தாங்கன்னா, அவங்க ஒழுங்காக பீஸை, அவங்களோட பீஸ் வந்து அந்த அமைதியை பரப்புனாங்கன்னா இந்த உலகமே ஒரு கார்டன் தான். ஸோ ஆஃப் குயின்ஸ் கார்டன்றது இதை தான் அவர் மீன் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து நிறைய ஐடியாஸ் வந்து ஒத்துக்கலாம், லைக் எஸ்பெஷலி அவங்க வந்துட்டு பீஸை வந்து உலகத்தில் பரப்பணும். பட் ஃபெமினிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அதை வந்து விமன் தான் பண்ணணுமா, மென் பீஸை பரப்பக்கூடாதா அப்படின்ற கேள்விகள்லாம் வரும். அண்ட் விமன் இதெல்லாம் படிக்கணும், விமன் அதெல்லாம் படிக்கக்கூடாது, அவங்க மேனுக்கு ஹெல்ப் மட்டும்தான், தே ஷுட் நாட் ஓவர் டூ, தே ஷுட் நாட் ஓவர் ஸ்டடி அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த காலத்தில் கண்டிப்பாக கேள்விகளுக்கு உட்படுத்த வேண்டிய கருத்துக்கள் தான். ஸோ இதோட இந்த எஸ்ஏ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிவ் இட் அ தம்ஸ் அப், கமெண்ட் யுவர் வியூஸ், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டில் தி எண்ட்.